ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோ வச்சு எப்படி ஒரு செல்லை வந்து நம்ம கெட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் அதுக்கு அது பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் அதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைனே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த செல் கோட் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு செல் கோடை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். பார்த்திங்கன்னா இந்த மூணு தான் வந்து நான் இப்போதைக்கு இந்த வீடியோக்காக எடுத்து வச்சுருக்க செல் கோட். இதில் வந்து ஒரு செல் கோடை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, இந்த செல் கோட்னா ஒரு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இது ஒரு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேக்கில் போடுறப்ப இந்த அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், என்எக்ஸ் இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஸ்டேக் வந்து எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்டேக்கில் ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா அது வந்து ரன் ஆக அது வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம ஸ்டேக்கில் போடுவோம், நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பின்பேஸ் செல் தான், இது வந்து நமக்கு ஒரு செல்லை வந்து எடுத்து கொடுக்கும். இது ரன் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஸோ வந்து நமக்கு வந்து செல் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்ம என்எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்எக்ஸ்னான்னு பார்த்திங்கன்னா, நோ எக்ஸிக்யூட், அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த என்எக்ஸ் வந்து ஆன் பண்ணியிருந்தால் நம்ம வந்து ஸ்டேக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது அந்த மட்டும் நம்ம வந்து பஃபர் ஓவர் ஃப்ளோ பண்ணி ஸ்டேக்கில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த நோ எக்ஸிக்யூட்டுங்கிற மிட்டிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்டேக்கில் இருக்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து பைபாஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ என்எக்ஸ்னால் இதுதான், நம்ம ஸ்டேக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் நாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறது தான் என்எக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது நாப்ஸ். இந்த நாப்ஸ்டான் பார்த்திங்கன்னா நோ ஆப்ரேஷன், அதாவது வந்து இது வந்து பேசிக்காக எதுவுமே பண்ணாது. இது வந்து x86ல் இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இந்த என்ஓபிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதான் மீனிங். ஸோ இது வந்து என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, இந்த xchgங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க வேல்யூ வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சேஞ்ச், இந்த ரெஜிஸ்டரில் இருக்க வேல்யூ வந்து இந்த ரெஜிஸ்டருக்கு சேஞ்ச் பண்ணும். அதாவது நம்ம ஆர்குமெண்ட் 1ல் இருக்க வேல்யூ வந்து ஆர்குமெண்ட் 2ல் இருக்க ரெஜிஸ்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணும். இதான் வந்து நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாப் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இஏஎக்ஸில் இருக்க வேல்யூ வந்து இஏஎக்ஸ்கே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை, இது வந்து வேஸ்ட்டு தான், நடக்கிறதே வேஸ்ட்டு தான். இந்த நாப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதான் பண்ணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பார்த்திங்கன்னா x90 இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரன் பண்ண போகிறோம். அதாவது நான் முன்னாடி சொன்னேன், செல் கோடு வந்து ஒரு செல் கோடு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸு அதுக்கப்புறம் e5 இந்த மாடலாம் வந்து வேல்யூ போட்டுருந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நாப்புக்கு பார்த்திங்கன்னா x90. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேக்கில் கொடுக்குறப்ப இந்த நாப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி எக்ஸ்பைர் பண்ண போகிறோம்னு தெளிவாக ஒரு டயக்ராம் வந்து சொல்லிடுறேன். ஓகே, அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சி சோர்ஸ் கோடை வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து நான் சிம்பிளாக தான் ரைட் பண்ணிக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஎன்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 16 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் இந்த பஃபர் சைஸ் வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், விஎன் இஸ் பேக்குன்னு பிரிண்ட் பண்ணுற மாட்டோம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த இன்புட்டை வந்து கெட் பண்ணி விஎன்ங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அதாவது இந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன இன்புட் யூஸ் வந்து என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதான் நடக்குது, ஒரு இன்புட் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுது, இதான் இந்த ப்ரோக்ராமோட வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பஃபரை தான் வந்து ஓவர் ஃப்ளோ பண்ணி நம்ம வந்து செல் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதான் இந்த சிம்பிள் ப்ரோக்ராம். இதை வந்து நம்ம எப்படி வந்து நான் ஆக்சுவலாக ஸ்டேக்கில் என்ன நடக்குது இந்த எக்ஸ்பைர் பண்ணுறப்ப அப்படின்னு இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து நம்மளோட ஸ்டாக்கில் அசைன் பண்ணிங்க. நான் ஜஸ்ட்டு வந்து இப்போ இந்த சைட் திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஹையர் மெமரி அட்ரஸ் இருக்குது, இங்கே லோவர் மெமரி அட்ரஸ் இருக்குது. ஸ்டேக் வந்து இப்படி க்ரோ ஆகுது. ஸோ நீங்கள் வந்து
ஏன் இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிறேன். அப்போ தான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீ இப்படி போட்டோன்னா இடம் பற்றாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பஃபர் இருக்குது, நம்ம குக்கர் இன்புட் வந்து சேவ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் பாயிண்ட் இருக்குது, தென் இந்த இடத்துல ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்பயும் பண்ணுற மாட்டோம், ரிட்டர்ன் அட்ரஸ் வரைக்கும் நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி, அந்த ஆஃப்சைட்டை கண்டுபிடிச்சி அது வரைக்கும் நம்ம வந்து பேஸ் பாயிண்ட் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரஸை வந்து நம்ம மறுபடியும் ஸ்டாக்குக்கே வந்து பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல்லாக பஃபர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. தென் இந்த இடத்துல ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்குது, இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து பாயிண்ட் பண்ணிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்ம கொடுக்க போகிறோம், நம்மளோட இன்புட்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு தரக்கு இப்போ நான் சொல்கிறப்ப உங்களுக்கு அவ்வளோக்கா புரியாது, நம்ம வந்து இதை எக்ஸ்பயர் பண்ணுறப்ப தெளிவாக புரியும். ஸோ அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அடுத்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். ஓகே, நான் முடிச்சதுக்கப்புறமும் சொல்கிறேன், ஏன்னா இந்த நான் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாடம் வரைஞ்சி சொல்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் வரைஞ்சி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பாதி வரைக்கும் முக்கால்வாசி வரைக்கும் நம்ம வந்து நாப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நாப்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த X90 தான். இது வரைக்கும் நம்ம வந்து X90 வந்து கொடுக்க போகிறோம். இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணாது, அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் இதோட வேலை. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செல் கோடு வந்து கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட செல் கோடு வந்து வரும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபுல்லாக நம்ம வந்து இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அந்த ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஓவர்ரைட் பண்ணியிருக்கோமே. இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து எங்கே நம்ம பாயிண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து நம்ம ஸ்டாக்கோட இந்த இடத்துக்கு, இந்த நாப்ஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துக்கு வர்றப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் அட்ரஸோட வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துக்கு பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா, X90 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. இது என்னென்னு இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எதுவுமே பண்ணாது, அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாயிண்ட் பண்ணி விட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படியே வருது, அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருது. ஸோ இந்த இடத்து வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட செல் கோடு இருக்குது. இந்த செல் கோடும் ஒரு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதனால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த செல் கோடையும் சேர்த்து வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல் கோடில் இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிறப்போ வந்து நமக்கு வந்து செல் கிடச்சிரும். ஸோ இந்த பேடிங் வந்து எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த செல் கோடுக்கும் இந்த பேஸ் பாயிண்ட்டுக்கும் இடையில் நம்ம வந்து ஏதாச்சும் வேல்யூ கொடுத்து நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து ஓவர்ரைட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இங்கே பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டைக்கும் இடையில கேப்பை ஃபில் பண்ணுறது தான் நம்ம வந்து பேடிங் கொடுக்குறோம். இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த நோ ஆப்ரேஷன் தான் கொடுக்கணும். தென் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட செல் கோடு கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ரிட்டர்ன் அட்ரஸை ஃபைன் பண்ணி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இது ஃபஸ்ட்டு தரக்க இப்போ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அந்த கான்செப்ட் வந்து பார்க்குறீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா புரியாது. நான் வந்து இப்போ எக்ஸ்பயர் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் எக்ஸ்பயர் பண்ணிட்டு தென் அகைன் சொல்கிறேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த மாட்டம் வரைஞ்சி வந்து அகைன் சொல்கிறேன். வாங்க வந்து நம்ம எக்ஸ்பிளேஷன் பாட்டுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட சோர்ஸ் கோட். நான் சோர்ஸ் கோட் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துங்க, இதை வந்து நான் கம்பைல் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், கேனரியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், தென் வந்து இந்த என்எக்ஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கம்பைல் பண்ணியாச்சு, நமக்கு வந்து பைஎஃப்எல் வந்து கிடச்சிருச்சு. நான் ரன் பண்ணி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா விஎன்இஸ் பேக்குன்னு வந்திருக்கு. நான் ஓகே அப்படின்னு டைப் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஏ ஓகே அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து இந்த பைஎஃப்எல் வந்து பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆஃபீஸில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ இன்புட் வந்து இது வாங்குது, அதாவது நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஓவர்ரைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் வந்து கண்டுபிடிச்சலாம். அதனால தான் ஜிடிபியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 500 இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன் 500 இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இன்புட் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஓ, இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த பேஸ் பாயிண்ட் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அது அதோடய ஆஃப்சைட் கண்டுபிடிச்சி அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம வேல்யூ வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த பேஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணல அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். இதை வந்து நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெளிவாக புரியலை அப்படின்னா, நீங்கள் போன வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க, போன வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம பஃபர் ஓவர் ஃப்ளோ வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஹேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் தெளிவாக புரியும். ஏன்னா வந்து நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இந்த பேட்டர்னோட ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா 416 இருக்குது. 416 வரைக்கும் நம்ம பஃபர் வந்து இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் பாயிண்ட் இருக்குது. பேஸ் பாயிண்ட் வந்து 8 பைட்ஸு. ஸோ 416 ப்ளஸ் 8 பார்த்தீங்கன்னா 424 அளவுக்கு வந்து நம்மளோட இது வந்து இருக்குது. அதாவது நான் அந்த டயக்ராமில் காமிச்சிடுறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 424. இதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 424 வந்து தேவைப்படுது. அதாவது இந்த பேஸ் பாயிண்ட் வரைக்கும் இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 424 பைட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ வந்து இதை நம்ம வச்சுக்கலாம் 424. தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன் அட்ரஸை வந்து கொடுக்குறோம். இந்த 424 அடுத்து வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ வாங்க வந்து நம்ம எக்ஸ்பைரி வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாட்டோம் இந்த நோ ஆப்ரேஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா X90 தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம்னு தெளிவாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். தென் வந்து நம்ம இந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மட்டும் நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செல் கோடு வந்து கொடுக்கணும். செல் கோடுக்கு வந்து இதில் கேப் கொடுக்குறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேடிங், அதாவது இந்த மீதி இருக்க ப்ளேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் பார்த்திங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன் அட்ரஸ். ஏ ஃபஸ்ட்டு இந்த செல் கோடை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த செல் கோடெலாம் எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ராம், அதுக்கப்புறம் நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் கோடு வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்டெல் X86 செல் கோடு. ஒவ்வொரு ஆர்கிடெக்சருக்குமே தனித்தனியாக செல் கோடு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற செல் கோடு. இது வந்து பின் எஸ்கெச், பின் டேஸ், இதெல்லாம் வந்து மற்ற செல் கோடு. இது பார்த்தீங்கன்னா வந்து 27 பைட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பாங்க டவுன்லோட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அதிலே போட்டிருப்பாங்க. இல்லைனா வந்து நீங்கள் எண்ணெய்களாலே போதும், இது வந்து 1 அப்புறம் இது 2 இந்த மாதிரி எண்ணெய்களாலே போதும் எவ்வளோ இருக்கும்னு தெரிஞ்சிடும். இல்லாட்டி நீங்கள் டபிள்யூசி கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் எத்தனை பைட்ஸ்ன்ட்டு. ஓகே, அடுத்து வந்து நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் செல் கோடுங்கிற இடத்துல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேடிங் வந்து நம்ம ஏஏ தான் ஃபில் பண்ண போகிறோம். எவ்வளோ ஃபில் பண்ண போகிறோம் நம்ம அடுத்து வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக, கரெக்டாக வந்து நம்ம இந்த பேஸ் ரிட்டர்ன் அட்ரஸில் ஓவர் ஹைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் சும்மா வந்து CCCCRC வந்து கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து கால்குலேட் பண்ணலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 424 வந்து தேவைப்படுது. மொத்தம் வந்து 424. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செல் கோடு பார்த்தீங்கன்னா 27 பைட்ஸு. 27 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா அந்த நாப்ஸ் எவ்வளோ நம்ம கொடுக்கலாம்னா 424 இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 370 வந்து நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஸ் வந்து நான் ஒரு 370 வந்து கொடுக்குறேன். 370. ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணலாம். இதை வந்து மைனஸ் பண்ணி பார்க்கணும். மொத்தம் வந்து 424, அதிலேருந்து நம்ம நோ ஆப்ஸையும் செல் கோடையும் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு 27 வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ஏ வந்து நம்ம 27 வந்து கொடுக்கலாம். ஸோ அதை ஏன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இது மூணையும் சேர்த்தா வந்து 424 வந்து கிடைக்கணும். அப்போ தான் வந்து பேஸ் பாயிண்ட் வரைக்கும் வந்து இது ஓவர் ஹைட் பண்ணும். அடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டர்ன் ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை ஓவர் ஹைட் பண்ணுறதுக்கு நான் அந்த சிசிசியும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம நோ ஆஃபீஸ் வந்து இருக்குது. தென் இந்த இடத்துல நம்மளோட செல் கோட் இருக்குது. தென் இந்த இடத்துல வந்து பேடிங்க்காக அந்த மீதி இருக்க ப்ளேஸை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த ஏ கொடுத்துருக்கேன் 27 டைம்ஸ். தென் வந்து நம்ம ரிட்டர்ன் ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இது வந்து ஒரு கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மட்டும் அந்த நோ ஆப்ஸோட
அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணி விட்டுலாம். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த செல் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். பைத்தான் த்ரீ எப்போ பைத்தான் த்ரீயில் பண்ணால் ஒரு சில எரர்லாம் வருது. அதாவது நம்ம செல் கோடு க்ரியேட் ஆகிறப்ப இடையில வந்து வேறு வேலையெல்லாம் வருது, சி இந்த மாட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் பைத்தான் டூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் ப்ளஸ் யூஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. இந்த அவுட்புட்டை வந்து நான் பேலோடுன்னு ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு பேலோடுங்கிற ஃபைல் வந்து கிடச்சிருச்சு. இதை தான் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் பண்ணி நம்ம வந்து இந்த இது வந்து ஃபைன் பண்ண போகிறோம், அட்ரஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து முக்கியமான பார்ட்டு. இதை வந்து பாருங்கள் எப்படின்ட்டு நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து இந்த இது யூஸ் பண்ணி லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த நம்மளோட பேலோட வந்து கொடுக்குறேன், பேலோட் ஃபைல் வந்து கொடுக்குறேன். இப்போ ரன் ஆகிறப்ப நம்ம இன்புட் வந்து இந்த பேலோட் ஃபைலில் இருக்க தான் வந்து இன்புட்டாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. ஃபைன், இங்கே பேஸ் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஏ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம கொடுத்த எக்ஸ்பைர்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சி வந்து உட்காந்துச்சு. இந்த ஆர்பியில் வந்து கரெக்டாக சிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்கிற இருக்க இடத்துல நம்ம வேறு அட்ரஸ் போட்டோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்டில் இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஓவர் ரைட் ஆகிரும். ஸோ நம்ம ஃபங்க்ஷனோட ஃப்ளோ வந்து நம்ம எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸுக்கு வந்து போயிடும். அந்த அட்ரஸில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த நோ ஆப்ஸ் இருக்க இடத்த பார்த்து அந்த மெமரி அட்ரஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரட். அதாவது நான் ஒரு ஹண்ட்ரட் அட்ரஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு அட்ரஸ் குறிப்பிட்டு தெரியாது. ஸோ வந்து ஹண்ட்ரட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் பாயிண்ட்டோட அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஐஆர்னு கொடுக்குறேன். ஐஆர்னா இன்ஃபோ ரெஜிஸ்டர். ஸோ ஸ்டாக் பாயிண்ட்டோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து நம்மளோட அந்த ஃபுல்லாக வேல்யூஸ்லாம் இருக்கும். மொத்தம் வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து பார்க்க போதில் நம்ம ஒரு ஹண்ட்ரட் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். இதை ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் என்ன இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஹண்ட்ரட் எக்ஸ் ஹெக்ஸாடெசிமலில் வரதுக்காக எக்ஸ் கொடுத்துருக்கேன். தென் வந்து ஹண்ட்ரட் வர ஹண்ட்ரட் மெமரி அட்ரஸ் இருக்கா ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன். இங்கே எக்ஸ்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாமே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் பாயிண்ட்டோட அட்ரஸ்ஸு. தென் வந்து மைனஸ் 500, அதாவது அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி இருக்க 500 அட்ரஸ் இருக்க வேல்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இது வந்து எக்ஸ் 90, அதாவது நம்ம நான் மாற்றி போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இந்த மட்டும் வந்து ஒரு எக்ஸ் வரும். ஓகே, இதான் வந்து நம்மளோட நாப்ஸு. அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட நம்ம கொடுத்த நாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட செல் கோட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல செல் கோட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேடிங்க்காக கொடுத்த ஏலாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. தென் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ் ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக சிசியாக கொடுத்தோம்ல, அதெல்லாம் வந்து இடத்துல இருக்குது. நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா இந்த 41 ஏன்னு அர்த்தம், அடுத்து இந்த 43 சின்னு அர்த்தம். அந்த ஆஸ்கி டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வேல்யூஸ்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்து நம்ம நோ ஆப்ஸோட ஏதாச்சும் ஒரு அட்ரஸை வந்து இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டா போதும். அதாவது நம்ம இந்த சிசியாக கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த நோ ஆப்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் எடுத்து அதோட வேலை இங்கே கொடுத்துருவோம் அப்படின்னா இது வந்து அந்த அட்ரஸுக்கு போகும். தென் வந்து இங்கேருந்து வந்து இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல வந்து நம்ம அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து இந்த இடத்துக்கு நம்ம பாயிண்ட் பண்ணுறோன்னா நம்ம ஃபங்க்ஷன் ரன் ஆகிறப்ப இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் தான் நம்ம ஓவர் ரைட் பண்ணிடுவோம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். தென் இந்த 90 வெளியே போய் இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நோ ஆப்ரேஷன், அதாவது அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கும். தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீச் பண்ணுறப்ப நம்மளோட செல் கோடு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ வந்து நமக்கு வந்து அந்த பின் பேஸுங்கிற
பின்எஸ்ஹெச்ங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து செல் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்கிறது. இந்த அட்ரஸ் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணி விட போகிறோம். இந்த பாயிண்ட் பண்ணி விடுறப்ப இது வந்து அந்த எதுக்கு இந்த நோவாப்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக வந்து ஸ்லைட் ஆகி வர்றதுக்காண்டி. அதாவது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில டைம்ஸ் எக்ஸ்பயர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஸ்மூத்தாக அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஜஸ்ட் ஒன்று ஸ்லைடு பண்ணி விடுற மாட்டோம். இப்படியே வந்து இந்த இடத்துல செல் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி விட்றோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நோவாப்ஸில் வந்து இந்த அட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துக்கலாம். இந்த அட்ரெஸ்ஸாக தான் நம்ம இடையான அட்ரெஸில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே புரியறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ 2-3 times பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து நான் இப்போ நம்ம வந்து மேனுவலாக வந்து இந்த அட்ரெஸ்லாம் வந்து லிட்டில் இந்தியன் ஃபார்மேட்டில் வந்து எழுத தேவை எழுத போகிறது இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் வந்து பியூன் டூல்ஸ் மாடல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வேலையை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் பியூன் இம்போர்ட் இருக்க எல்லா ஃபங்க்ஷனையும் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து இந்த மட்டும் லிட்டில் இந்தியன் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது, அதாவது P64. நம்ம வந்து இப்போ 64-bit தான் 64-bit ELF ஃபைல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த P64 கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் 32-bit வந்து அட்ரஸை வந்து லிட்டில் இந்தியன் ஃபார்வர்ட் கன்வெர்ட் பண்ணுன்னா P32ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் P64ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். தென் வந்து இந்த இடத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுவே இந்த ஃபார்மேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. ஓகே, இதை வந்து நம்ம அந்த எக்ஸ்பயர்ட்ல வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். நம்ம அந்த ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கிறத தான் இந்த அட்ரஸ் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை வந்து கொடுத்துட்றேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 7C வேல்யூ தான் இந்த பைப் சிம்பிளாக வந்து மாறிக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆஸ்கியில் வந்து கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ வந்து இது மாறி இருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் அந்த எக்ஸ் போட்டு இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பைட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட்டை வந்து இந்த EXP ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். தென் வந்து இப்போ நான் அதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து எப்படி இந்த கேமரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்புடின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம EXP ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸை வந்து நம்ம கேட் பண்ணுறோம். அதை அப்படியே வந்து நம்ம இந்த செல்லுங்கிற பைனரி ஃபைலுக்கு வந்து அந்த அவுட்புட்டை வந்து அப்படியே பைப் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏன் கேட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்பைட்டை மட்டும் அப்படியே வந்து நம்ம பைப் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸிட் ஆயிரும். ஏன் எக்ஸிட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைலு, இந்த EXP ஃபைலு, இந்த ஃபைல் இருக்க அவுட்புட்டை தான் நம்ம வந்து பைப் பண்ணி இதுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ பைப் பண்ணி சென்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும், ஜஸ்ட்டு வந்து இது சென்ட் மட்டும்தான் ஆகும். ஸோ நம்ம அந்த அவுட்புட் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த மட்டும் கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கேட் வந்து யூஸ் பண்ணோம். கேட் வந்து என்னான்னு வெறும் கேட் கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதான் வந்து கேட்டோட வேலை. ஸோ இந்த இடத்துல அதனால தான் நம்ம வந்து கேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் கேட் யூஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்பைட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து செல்லும் கிடச்சிருச்சு. ஓகே, நான் வந்து அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்புட் கொடுத்துருவோம். இதை நம்ம ஃபுல்லாக வந்து கொடுத்துருவோம்னு வச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கும். ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ் வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோ ஆப்ஸ் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிட்டுருப்போம். இங்கே இந்த நோ ஆப்ஸ் இருக்க இடத்துல இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் சூஸ் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம்.
அப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த ரிட்டன் ட்ரெஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகும். இந்த இடத்துக்கு வந்து இப்படி போச்சு, இங்கே போயிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்எக்ஸ் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து ஸ்டாக்டில் இருக்க வேல்யூஸ்லாம் அந்த எக்ஸிக்யூட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் அந்த ரிட்டன் அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது தான் வந்து எக்ஸிக்யூட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா X90 இருக்குது. X90 என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து எதுவுமே பண்ணாது, அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம செல் கோடு வந்து இருந்திருக்கும். செல் கோடு ஒன்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செல் கோடை வந்து ரீச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, செல் கோடில் நம்ம கொடுத்துருப்போம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து இந்த பின் எஸ்ஹெச்ங்கிற கமாண்ட் வந்து ரன் ஆகும். அந்த கமாண்ட் ரன் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து செல்லுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறப்ப வந்து இது நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுத்த உடனே இதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிறதா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி ஆகாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறப்ப வந்து இது வந்து சேவ் ஆகி தான் இருக்கும். தென் வந்து நம்ம ஓவர் ஹிட் பண்ணிட்டோம், இந்த ரிட்டன் ட்ரெஸ் வந்து ஓவர் ஹிட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரிட்டன் ட்ரெஸ் வந்து எங்கே போகணும் அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ஓவர் ஹிட் பண்ணிட்டோமே, அது எங்கே போகணும்னு நம்ம சொல்லியிருக்க இடத்துக்கு தான் அதை வந்து போகிற மாட்டோம் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸிட் ஆகாமல் நம்ம சொல்லியிருக்க இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு போகும். ஸோ இந்த இடத்துல சொன்ன மாட்டோம், இது வந்து அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு செல் கோடு தான் இருக்குது, அடுத்து வந்து நமக்கு வந்து செல் கிடச்சிருக்கு. இப்படி தான் அந்த எக்ஸ்பைட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. இது வந்து உங்களுக்கு இன்னும் புரியலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து அகைன் பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் பார்த்துட்டு நீங்கள் அகைன் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதான் வந்து இடத்துல நடந்திருக்கு. இந்த எக்ஸ்பைட்டில் வந்து இப்படி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பைட் வந்து பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரில, நான் வந்து இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணிக்கிறேன் எடிட் பண்ணுறப்ப. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஆர் ஈக்குவல் டு ஆஃப் பண்ணுறதுக்கு, நான் முன்னாடியே சொன்ன வீடியோவில் சொன்ன மாட்டோம், இந்த ஏஎஸ்ஆர் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த எக்கோ வந்து எக்கோ ஜீரோ இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து என்ன வேல்யூ இருக்குது, ஏசா வந்து ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கானு இப்படி தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த பாலிவ் பாரில் வந்து நம்ம கஸ்டமாக மாடல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற அவுட்புட்டை வந்து இந்த மேலே இருக்க இடத்துல வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஸ்ல வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 2 ஆயிருக்கு. ஸோ வந்து நமக்கு ஏஎஸ்ல வந்து ஆன் பண்ணியிருக்கு. ஸோ அகைன் வந்து இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து ஏஎஸ்ல வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணுறப்ப இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த வேல்யூ வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து 2 சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஒன்று மீட்டுங்க, நான் ஸ்கிரிப்டே வந்து காமிச்சிடறேன். ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டாக இப்போ ஏஎஸ்எல்ஆரோட வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம கெட் பண்ணணும். தென் அது வந்து ஒருவேளை 0 இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 2 மாற்றணும். ஒருவேளை 2 இருந்துச்சுன்னா அது 0 ஆகணும். இதான் நம்மளோட அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நடக்க வேண்டிய வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேல்யூ வந்து என்ன வேல்யூ வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஒருவேளை 0 இருந்துச்சுன்னா ஆஃப்னு வந்து அப்டேட் ஆகணும். ஒருவேளை 1 இருந்துச்சுன்னா ஆன், ஒருவேளை 2 இருந்துச்சுன்னா ஆன் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கடைசியில் இந்த நம்மளோட பிளான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து நான் கேட் பண்ணி அதை வந்து ஏஎஸ்எல்ஆர் ஏஎஸ்எல்ஆர் வேல்டா டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஏஎஸ்ஆர் வேல்டாட்டிஎக்ஸின் இருக்க ஃபைலோட கண்டென்ட்டை வந்து நான் ரீட் பண்ணுறேன். அதை வந்து நான் ஏஎஸ்ஆர்னு ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம், இதில் வந்து அந்த 2 இருக்கா 0 இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இஃப் ஏஎஸ்ஆர் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 0 இந்த மட்டும்லாம் பண்ணி பார்த்தேன், அது வந்து ஒன்றுமே ஒர்க் ஆகலை.
அது ஏன்னு தெரில. இதில் இருக்க வேல்யூ வந்து, ஆனால் அந்த வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தப்ப 2 1 2 2 இல்லை 0 தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப ஏன் ஒர்க் ஆகலைன்னு தெரில. அதனால வந்து ஒரு வேளை இது இருந்துச்சு இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். இஃப் 2 இன் எஸ்டிஆர் ஆஃப் ஏஎஸ்ஆர், இந்த 2ங்கிற ஸ்ட்ரிங் வந்து ஏஎஸ்ஆருங்கிற வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து ஆஃப் பண்ணணும். 2னா ஆன், அதனால் அது வந்து ஆஃப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஆன் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் பண்ணுற வேலை. ஒருவேளை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஃப்னு வந்து ஆஃப்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இந்த ஏஎஸ்ஆர் வேல் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஏன் நான் இந்த இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம வந்து கேட் பண்ணி இந்த அவுட்புட்டை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் வந்து ரெண்டு ஸ்கிரிப்ட், இது வந்து நமக்கு அந்த ஆன் பண்ணுற ஸ்கிரிப்ட் பட்டன் நமக்குனா ரன் ஆகிறதுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்டு. ஸோ அந்த ஆன் ஆஃப்னு இந்த இடத்துல காமிக்கிது பாருங்கள், இது நமக்குனா அந்த இடத்துல ஆன் காமிக்கிது, நமக்குனா இதில் ஆஃப்னு காமிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஸ்கிரிப்ட், அதாவது நம்ம ஏஎஸ்ஆருங்கிற இதை வந்து நான் அந்த மாடியூல்ஸ்லாம் இருக்கும் கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதில் அதிலே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் தனியாக எழுதலை. ஸோ இதை வந்து கேட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன். இதை வந்து கேட் பண்ணி பார்க்குறப்ப கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த அவுட்புட்டை வந்து மேலே வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஏஎஸ்ஆர் பட்டனை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் இந்த ஏஎஸ்ஆர் ஆஃப்ட்றதுக்காக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷனை கூட நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களோட இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அதில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மேலே வந்து டிஸ்பிளே ஆனால் எப்போ இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு நம்ம கரண்ட்டாக இப்போ இருக்க சப்ஸ்கிரைபர், ஒரு வேளை இப்போ கரண்ட்டாக இருக்க எத்தனை வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாட்டெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பைத்தானில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிபால் மாடல் யூஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து நம்ம இந்த மேலே வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் தான் வந்து இதுக்கு நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். 10.0 IP க்ரியேட் பண்ணியிருந்தேன், இதில் வந்து இதுக்கு க்ரியேட் அந்த ஐபிக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பன் ஐபி ஆன் பண்ணியிருந்தேன், இது வந்து செக் பண்ணி ஆஃப்லைனாக ஆன்லைனாக காமிச்சு கொடுத்துரும். ஓகே, இதான் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.